இப்போ காளைகளை வந்து நம்ம வந்து ஜோடிச்சு கொண்டு வந்து அடைச்ச காலம் போய் இப்போ வெறுசாக அந்த காளைகளை கொண்டு வந்து அவுக்கிற காலம் வந்துருச்சு. இப்போ கடைசியாக எங்கே வந்துட்டாங்கன்னா கொம்புக்கு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த கொண்டு கொம்பில் வந்து இந்த ரப்பர் புஷ் வச்சு அடைக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து உடனடியாக கைவிடணும். ஏன்னா இதில் வந்து ஒன்ஸ் இந்த கொம்பில் வந்து ரப்பர் புஷ்ஷோ ஏதோ வச்சுட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொம்மலாட்டம் மாதிரி ஆகிப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நீங்கள் எடுக்கிற சேஃப்டி மெஷரை ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பாக்கு வச்சு மாடு கூப்பிட்ட காலம் போய் மற்ற சிஸ்டம் மாற மாற எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஜல்லிக்கட்டு ஸ்ட்ரக்சரை கொண்டு போய் மஞ்சு வரத்தில் திணிக்கிறாங்க, அது எப்படி திணிக்க முடியும்? அப்போ இது அடுத்தடுத்து வேறு மாதிரி போகும். முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டுக்கு அவேர்னஸ் இல்லை, ஆனால் இன்றைக்கி 2017 இந்த போராட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஆள் காலை வளர்க்குறாங்க, படித்தவங்க படிக்காதவங்க எல்லோரும் காலை வளர்க்குறாங்க. நாளைக்கு இது போராட்டமாக வெடிக்குது அப்படின்னா திரும்ப இது ஒரு மெரினா புரட்சியாவோ இல்லை ஒட்டுமொத்த உலகமே பார்க்குற மாதிரி ஒரு புரட்சியாகவோ வெடிக்கும். ஆனால் இப்போ நான் வந்து நாடாரோ பிள்ளைமாரோ இல்லை தேவரோ அப்படின்னு சொல்லி பேர் சேர்த்து அவுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறாங்க. அந்த மாடு உள்ளே வந்து நிற்கிறப்ப பேரை சொல்கிறது தான், நான் சொல்கிறது ஜாதி இல்லை பேரை, ரைட்டா? பேர் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஈவெண்ட்டை எடுத்துக்க இல்லை ஒரு அதை நான் சார் நான் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். இந்த வருஷம் வந்து ஒரு புது நாம் சொந்து கொண்டு வரத்துக்கு அரசாங்கமும் விலங்குகள் நல வாரியமும் ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளைகளோட கொம்பில் வந்து ரப்பர் புஷ் வைக்கணும் அப்படிங்கிறது. அது எதுக்காண்டி அப்படின்னா, போட்டியில் பங்கேற்கிற வீரர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட வேணாம், உயிரிழப்பு ஏற்பட வேணாம் அப்படின்றது இந்த விஷயத்தை பரிசீலனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பக்கத்து பாதி பேருக்கு நல்ல விஷயமா படுது, ஆனால் இது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காளைகள் இதை வச்சு நாங்கள் பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் இதில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. ஏன் அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்றது வந்து பல பேருக்கு தெரியாது. இந்த 2007 இதில் பிரச்சனைன்னு ஆரம்பித்து 2009 சட்டத்திட்டங்கள்னு வந்ததுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டே வந்து உருக்குலைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நம்மளாம் முதல்ல மாடு எப்படி நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜோடிச்சு அலங்காரம் பண்ணி மாலை போட்டு இப்படி தான் மாடே கொண்டு வருவோம். ஆனால் இப்போ இருக்க இந்த சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா, மாடை எதுவுமே பண்ணக்கூடாது. கொம்பில் நம்ம ஒரு சந்தனம் கூட பூச முடியாது, மாட்டுக்கு ஒரு பொட்டு கூட வைக்க முடியாது, ஒரு பூ கூட வைக்க முடியாது, எதுவுமே கொண்டு வர முடியாது. இது எல்லாத்தையுமே விலங்குகள் நல வாரியம் ஒன்று ஒன்றா திணிச்சு 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 பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக மாட்டோட கொம்புக்கு வந்துட்டாங்க. இப்போ கொம்பில் வந்து நம்ம வந்து இந்த ரப்பர் புஷ்ஷை வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மாடுபிடி வீரர்களுக்கு அதுக்கு தகுந்த உடையை கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு ஈவெண்ட் பண்ணுறவங்கள்ட்டையும் ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் 300 மாடுபிடி வீரர்கள் வந்து 400 மாடுபிடி வீரர்கள் தான் பங்கேற்கிறாங்க. ஸோ மாடுபிடி வீரர்களுக்கு இப்போ எப்படி நீச்சலுக்கு இப்போ நம்ம ஒரு போட்டில் போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து சேஃப்டி மெஷருக்கு ஒரு ஓவர் கோட் போட்டுக்கிறோமோ, அது மாதிரி நம்ம களத்தில் நிற்கிற வீரர்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த ஈவெண்ட் நடத்துகிறவங்க மூலமாக ஒரு ஒரு அதுக்குண்டான தக்க பாதுகாப்பு உடையை கொடுத்துட்டா அதில் பிரச்சனை இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இதில் இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பிரதானம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து இது திருவிழாக்களை முடிந்து நடைபெறுகிறது, இது நம்மளோட பாரம்பரியம், இதெல்லாம் தாண்டி இதில் ஒரே ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளைகள் மட்டும்தான். இந்த காளைகள் எல்லாம் இந்த ஜல்லிக்கட்டே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இங்கே சுற்றி இப்போ காளைகளை வந்து நம்ம வந்து ஜோடித்து கொண்டு வந்து அடைச்ச காலம் போய் இப்போ வெறுசாக அந்த காளைகளை கொண்டு வந்து அவுக்கிற காலம் வந்துருச்சு. இப்போ கடைசியாக எங்கே வந்துட்டாங்கன்னா கொம்புக்கு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த கொண்டு கொம்பில் வந்து இந்த ரப்பர் புஷ் வச்சு அடைக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து உடனடியாக கைவிடணும். விலங்குகள் நல வாரியமும் தமிழ்நாடு அரசும் இதை பேசி பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இது மூலமாக ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம். இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறதுக்கு டைமும் கேட்டிருக்கோம். கண்டிப்பான முறையில் முதலமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம். ஏன்னா இதில் வந்து ஒன்ஸ் இந்த கொம்பில் வந்து ரப்பர் புஷ்ஷோ ஏதோ வச்சுட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொம்மலாட்டம் மாதிரி ஆகிப்போம். யார் வேணால் நீங்கள் நான் யார் நினச்சாலும் அந்த மாட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாயினா குழச்சி தான் ஆகும், கடிச்சு தான் ஆகும், அதுக்குன்னு வாயை கட்ட முடியாது. அது மாதிரி நாடுன்னா அதுக்கு அழகே அந்த கொம்பு தான். அந்த கொம்பில் ஒன்றும் செய்யலை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நீங்கள் எடுக்கிற சேஃப்டி மெஷரை ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதுதான் எங்களோட இந்த கோரிக்கையில் முதல் பிரதான கோரிக்கை. அடுத்து வந்து ரொம்ப வருஷமாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், இந்த மாடுபிடி வீரர்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் மாடுபிடி வீரர்களுக்கு காயங்களும் இழப்பும் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதை நம்ம கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக தொடர்ந்து முறையிடுறோம். 2017 இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறமும் தொடர்ந்து அப்போ இருந்த கவர்மெண்ட்டுகிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம், இப்போ இருக்க கவர்மெண்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதில் பொறுத்த வரைக்கும் காப்பீடு வசதி செஞ்சு தரணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
இதில் அந்த காப்பீடு வசதி செஞ்சு கொடுத்துட்டா எவ்வளோ குடும்பங்கள் இதில் பிழைக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு உதாரணம், ஒரு ஆவணியாபுரத்தில் ஒரு 300 மாட்டுப்பிடி வீரர்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேர் இன்ஜூரி ஆகிறாங்க. அந்த இன்ஜூரின்றது ஸ்மால் இன்ஜூரியாகவும் இருக்குது, பிக் இன்ஜூரியாகவும் இருக்குது, இன்கேஸ் ஆஃப் டெத்து இருக்குது. ஸோ இதுக்கெலாம் வந்து நிவாரணன்றது எங்கேருந்து யார் கொடுப்பா? யாருமே கிடையாது. அந்த ஃபேமிலி பாதிக்கப்பட்டாலோ அவங்களுக்கு ஏதாவது இன்ஜூரி ஆச்சுனாலோ அதை பார்க்கறது கூட அவங்களுக்குலாம் மருத்துவ செலவுக்கு வழி இல்லை. பட் ஆனால் இதை வந்து இந்த விஷயத்தை வந்து கவர்மெண்ட் எடுத்து இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டா நம்மளுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு வழியே கிடையாது. இதை நம்ம வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்திருக்கிறோம். அதையும் நம்ம கண்டிப்பான முறையில் இந்த தடவை அரசு அதை கவனத்தில் எடுத்து கண்டிப்பான முறையில் இந்த தடவை இன்னும் போட்டி ஆரம்பிக்க 10 நாள் தான் இருக்குது, அதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல இந்த இன்சூரன்ஸ் வசதியை செஞ்சு கொடுக்கணுன்றதையும் கேட்டுக்கிறோம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப இப்போ அடிப்படை பிரச்சனையாக இந்த வருஷம்னு இல்லை, கடந்த 2 வருஷ காலமாகவே பேசிக்கிட்டு இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை நம்ம வந்து வாடிக்கு கொண்டு போகிறப்ப அதை வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு முறை. ஆக்சுவலாக இந்த நேரம் சொன்ன ஆரம்பத்தில் நான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன், இந்த ஜல்லிக்கட்டு எப்படிலாம் இருந்துச்சு, இன்றைக்கி எப்படிலாம் உருமாறிடுச்சின்னு சொன்னோம்ல, கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசாக இருந்த அந்த பாதை சுருங்கி 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 கிடச்சினா ஒரு ஆள் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ அது மாதிரி தான் இந்த ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுன்றது. அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு 3 ஊருக்கும் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து 15, 16, 17 நடத்தலான்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போர்ட்டல் ஓப்பன் ஆகும், அந்த போர்ட்டலில் நம்மளோட காளைகளை நம்ம பதியணும். இந்த காளைகளை பதிஞ்சு அந்த காளைகளை பதிஞ்சது ப்ரையாரிட்டி அடிப்படையில் டோக்கனை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவனியாபுரத்தில் போன வருஷம் மொத்தம் அவுத்த மாடு 850 மாடு டோட்டலாக அவனியாபுரத்துக்கு பதிஞ்சது 11,000 காளைகள் பதியப்பட்டிருக்கு. அதே மாதிரி அலங்காநல்லூரில் கிட்டத்தட்ட 16,000 காளைகள் பதியப்பட்டிருக்கு. பாலமேட்டில் 13,000 காளைகள் பதியப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் அடைச்சது வெறும் 700 மாட்டிலேருந்து 800 மாடு தான். இது எப்படி பாசிபிள்? ரெண்டாவது, இந்த அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு இந்த ஊருக்காண்டியே காளைகளை வளர்க்குறவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா பேர். என் காலையே வச்சுருக்கேன் அப்படின்னா என் காலை அலங்காநல்லூரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்றதான் என்னோடய நீண்ட நாள் ஆசை. எனக்கு ஏன் திருச்சியில் 100 ஊர் நடக்குது, புதுக்கோட்டில் 200 ஊர் நடக்குது, அங்கெல்லாம் எனக்கு முக்கியத்துவம் இல்லை. மதுரையில் நம்மளோட அடையாளம், தமிழ்நாட்டில் அடையாளம் ஜல்லிக்கட்டு அப்படின்னு எடுத்தால் அது அலங்காநல்லூர் தான், உலகமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதில் என் காலை பங்கு பெறணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து இதை வந்து ஆன்லைனில் பதிஞ்சு பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு கிடைக்கல. என்ன மேட்டர் அப்படின்னா, இதில் இன்னொன்று பெரிய காம்ப்ளிகேஷன் என்னென்னா, காளைகள் வந்து 10,000 காளைகள் பதியுது. இந்த 10,000 காளைகள் பதிய பிறகு வீட்டில் எவன் காளை மாடு வச்சுருக்காங்களோ எல்லோரும் பதியிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது, பதியிறாங்க. ஆனால் இந்த ஃபீல்டில் இருக்க நம்மளுக்கு தான் தெரியும் இதில் எந்த மாடு நல்ல மாடு, எந்த மாடு கெட்ட மாடுன்ட்டுன்னு. ஏன் கெட்ட மாடுன்னு சொல்ல வர, எந்த மாடு பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்த பதிஞ்சதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன மாடுகள் வந்துடுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் பதியிறப்ப அந்த மாடு எப்படி இருக்கும், அந்த மாட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. மொட்டையே ஆன்லைனில் பதியிறாங்க, அந்த ஆன்லைனில் டோக்கனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டோக்கன் ரிலீஸ் பண்ணதில் என்ன குளறுபடி ஏற்படுது அப்படின்னா, இது டோக்கன் நம்ம பதிகிறது மட்டும்தான் நம்ம வேலை, இதை ரிலீஸ் பண்ணுறது அரசு அதிகாரிகள் தான். இந்த அரசு அதிகாரிகள் அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 6-7 டிபார்ட்மெண்ட்டோட டைரக்ட் இன்வால்மெண்ட் இருக்குது. அது பிடபிள்யூடியாக இருக்கட்டும், ஃபயர் சர்வீஸாக இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இவ்வளோ பேரும் தலையிடுறாங்க. இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சார்ந்திருக்க நபர்களுக்கு உண்டான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பியை வச்சு அந்த நம்பர் வச்சு டோக்கனை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் எங்களை மாதிரி இதுக்காண்டியே வளர்த்துக்கிட்டு இங்கே யாருக்குமே டோக்கன் ரிலீஸ் ஆகுறதில்லை. இது எல்லாமே இந்த ஆன்லைன் முறையில் வந்து சிக்கல் தான். இந்த ஆன்லைன் முறையில் 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து டோக்கன் வந்து நேராக போவோம், கமிட்டி கொடுப்பாங்க, அவங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம் அப்படின்னா திருச்சியில் இன்னார்ட இந்த மாதிரி நல்ல மாடு இருக்குது, அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுங்க அப்படி தான் கொடுப்பாங்க. மற்ற மாடு நல்ல மாடு இல்லைன்னு சொல்ல வரலை, எல்லோரும் மாடு வளர்க்குறாங்க. அப்படி கொடுத்தா தமிழ்நாட்டில் 3 லட்சம் மாட்டுக்கு நம்ம வந்து டோக்கன் கொடுக்கணும் கிடையாது. ஆனால் இதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு புல்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அந்த கேட்டகரி தான் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் வந்து ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போகும், ஈவெண்ட் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். பட் ஆனால் இந்த ஆன்லைன் முறையில் டோட்டலாக இது மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. இதில் இன்னொன்று, எந்த டிஸ்ட்ரிக்டில், இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. இதில் மதுரையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு 60% ரிலீஸ் பண்ணிட்டு தான் மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் 8 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு டோக்கனை ரிலீஸ் பண்ணுறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு திருச்சிக்கு ஒரு 20 கிடைக்கும், புதுக்கோட்டைக்கு ஒரு 25 கிடைக்கும், இப்படி தான் கிடைக்குமே தவிர மீது எதுவுமே கிடைக்காது. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ திருச்சியை எடுத்துக்கிட்டோம்னா, எங்களுக்கு திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 50, எனக்கு தெரியும் திருச்சியில் ஒரு 100 காலம் சிறந்த காலம் இருக்குது, அதில் ஒரு 60 காலம் அலங்காநல்லூருக்கு போகும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும், கிராம கமிட்டிக்கே தெரியும், அவங்க தான் வந்து பார்க்க வைப்பாங்க, நாங்கள் போனால் இவங்க இந்த மாடுன்னு தெரியும். இப்போ அது சிஸ்டம் மாறிடுச்சு. இந்த ஆன்லைன் சிஸ்டமுக்கு என்ன காரணம்? கமிட்டி காரணம் கிடையாது, கவர்மெண்ட்டு தான் காரணம். கவர்மெண்ட்டுக்கிட்ட இதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது, இந்த ஆன்லைனை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு ஒருத்தரும் காத்திருந்துட்டு ஒன்றுக்கு வழி கிடையாது. அப்படி இருந்துமே அலங்காநல்லூர் போன தடவை 1,200 மாடு அவுத்தாங்க.
அது வந்து அந்த நிர்வாகத்தோட திறமை ப்ளஸ் வந்து அமைச்சர் வந்து முழு சப்போர்ட் பண்ணாங்க அதனால நல்ல திறமையா அதை செஞ்சாங்க போனாங்க வந்தாங்க பட் ஆனால் இந்த ஆன்லைனில் டோக்கன் பதிகிறதுன்றது கண்டிப்பான முறையில் அது பெரிய சிக்கலை தான் எல்லா மாவட்டத்துலையும் உருவாக்குது இங்கேன்னு கிடையாது புதுக்கோட்டையில் இதே சிஸ்டம் தான் திருச்சியில் இதே சிஸ்டம் தான் மதுரையில் இதே சிஸ்டம் தான் ஒரு சில இந்த சேலம் இந்த மாதிரி கொஞ்சம் டெவலப் இல்லாத ஏரியாவில் நார்மலாக அவங்களே பார்க்க வச்சு மாடு கூப்பிடுறாங்க இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கு வச்சு மாடு கூப்பிட்ட காலம் போய் மற்ற சிஸ்டம் மாற மாற எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு தெரியும்ல நாங்களாம் திருச்சிது சிவகங்கை மாவட்டத்தில் எம்புதூர்னு ஒரு ஊரில் வந்து கிண்ண சாதனை பண்ணோம் ஜல்லிக்கட்டு நடத்தி அந்த ஜல்லிக்கட்டில் மொத்தம் 1450 காளைகளை ஊற்றும் காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த 1450 காளைகள் நாங்கள் ஒன்றும் டோக்கன் போடலையே எங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த காலை சிறந்த காலை அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க வச்சு பர்சனலாக கூப்பிட்டு வந்து அவுத்தோம் கிட்டத்தட்ட அது கின்னஸ்ரை காரே பண்ணியிருக்கிறோம் 1400 எங்களுக்கு அப்புறம் தான் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பிராலிமலில் ஜல்லிக்கட்டு நடத்தி 1200 மட்டும் தான் அவர் அவுத்தார் ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆன்லைனில் இந்த காளைகளை பதியணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் அது ஏற்றுக்கவே முடியாது இதுக்கு அரசு உடனடியாக அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டே ஆகணும் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எல்லோரும் எப்போ போர்ட்டலில் போகணும் இன்னொன்று நம்ம வந்து எல்லா கையிலையும் ஃபோன் இருக்குது எல்லா கையிலையும் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் இதை போய் ஒரு காளையோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி அப்லோட் பண்ணி அந்த காப்பி நம்மளுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரதுக்கு எவ்வளோ திரும்ப போராடணும் ஒரு தடவை சர்வர் எரர்னு சுற்றிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் யார் பார்ப்பா கிராமத்தில் இருக்க விவசாயி அவங்களுக்கு இந்த போர்ட்டலுக்குள்ளே போய் இந்த மாதிரி அப்லோட் பண்ணணும்னு எதாவது தெரியுமா எதுவுமே தெரியாது இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் ஸோ இது எதுவுமே கவர்மெண்டோட நாலேஜுக்கு போகிறதில்ல நம்மளும் இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்கிறோம் போகிற வராங்க இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கவர்மெண்ட் ரொம்ப வேகமாக இருக்க மாதிரி தெரியுது அப்புறம் அப்படியே குறைஞ்சிருது அனிமல் வெல்ஃபேர் போர்டு என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு போகிற மாதிரி இருக்குது நிறைய இதில் வந்து இன்னொன்று ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மாடு கொண்டு போய் நம்ம அந்த மாடை வந்து லைனில் போட்டு அடைச்சி பிடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்குது தெரியுங்களா எல்லா இடத்துலையும் அரசு அதிகாரிகளோட டாமினேஷன்ஸ் தான் ஓவருங்க முதல்லாம் ஒரு ஊர்னால் ஒரு ஊரில் நடத்துகிறவங்க ஊரில் அவ்வளோ கட்டுப்பாடு நடத்துவாங்க அந்த ஜல்லிக்கட்டை நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ கட்டுப்பாடு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஈவெண்ட்டுக்கு 1000 போலீஸ் போடுறாங்க அப்போனா 2 போலீஸ் நிற்பாங்க ஒரு ஊரில் 1000 மாடை வைப்பாங்க இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னலூர்னு ஒரு ஊர் இருக்குது அதில் 7 துணுவம் கட்டியிருப்பாங்க 7 துணுவத்துலேயும் ஒரே நேரத்தில் மாடு வரும் கிட்டத்தட்ட 2500 மாடை வைப்பாங்க காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளார ஒரு இன்ஜுரி நடந்ததில்லை ஆனால் இன்றைக்கி சட்டத்திட்டன்ற அடிப்படையில் எல்லாத்தையும் சுருக்கி போட்டு நான் சட்டத்திட்டத்தை ஏற்றுக்கன்னு நான் சொல்லவே இல்லை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை ஏற்றுக்கிறேன் ஆனால் அந்த சட்டத்திட்டங்கள் என்ன ஆயிருது ஒரே நேரத்தில் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் ஆயிருது எங்களை கொஞ்சமாக தான் அப்படியே ஏற்றுக்கிட்டே வந்தாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னாங்க நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இந்த ஈவெண்ட் நடந்தால் போதும் இது உயிர் கொடுத்தா போதுன்றதுக்காண்டி நாங்களும் எல்லாத்தையும் ஏற்று நடந்து நடந்து வந்தோம் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை இப்போ கடைசியாக கொம்புக்கு வந்துட்டாங்க அடுத்த வருஷம் அதுவுமே இருக்காது கொம்பு இல்லாத மாட்டை அவருங்கன்னு வாங்க இதுதான் கடைசியாக வந்துடும் அந்த சூழ்நிலை தான் ஆயிடுச்சு ஜல்லிக்கட்டுக்கு அதனால தான் அந்த ஜல்லிக்கட்டு அழிவு பாதையை நோக்கி நம்ம செலுத்திக்கிறதுன்னு சொல்கிறோம் எங்களால் காப்பாற்ற முடியல எவ்வளோ நாங்கள் மெனக்கடுவோம் அமைப்புகள் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட 16 வருஷமாக அதுக்காண்டி குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எவ்வளோ நம்ம இதில் கட்டுப்பாடுகள் எவ்வளோ கட்டுப்பாடு நான் தாங்கிக்க முடியும் எவ்வளோ கிராமங்கள் தெரியுமாங்க இன்றைக்குமே ஜல்லிக்கட்டு நடத்த வேணாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அரசு அதிகாரிகளோட கட்டுப்பாடுகள் அப்படி இருக்குது கட்டுப்பாடுகள் அவங்க இஷ்டத்துக்கு எனக்கெல்லாம் எல்லாத்தையும் போட்டுகிட்டே போகிறாங்க எப்படி நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸுக்கும் உடனடியாக வந்து கவர்மெண்ட் இதை வந்து கையில் எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறோம் அதே மாதிரி வந்து தென் மாவட்டங்களில் நான் சொல்கிறது வந்து சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை பொன்னமராவதி இந்த சைட்லலாம் என்ன நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தான் திருச்சி மதுரை திண்டுக்கல் தஞ்சாவூர் சேலம் இந்த பக்கத்து மட்டும்தான் ஜல்லிக்கட்டு அந்த பக்கத்து பிற மஞ்சு வரட்டுன்னு சொல்லுவாங்க ஓப்பன் பொட்டலில் அவுத்து விட்டுருது இப்போ அதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி இங்கே நாங்கள் ஜல்லிக்கட்டு பண்ணுறோமோ அது மாதிரி அதை வாடி கட்டி அவருங்க அப்படின்றாங்க ஏங்க ஒரு பாரம்பரியம்னு ஒரு விஷயம் இருக்குங்க நம்ம வந்து கல்யாணத்துக்கு என்ன பாரம்பரியமாக பண்ணுவோமோ அதை முறப்படியாக பாரம்பரியமாக பண்ணால் தான் அது கல்யாணம் அதை விட்டுப்படி நான் சொல்கிற மெத்தடில் நீ செய்யணும் அது எப்படி செய்ய முடியும் கிட்டத்தட்ட அதுக்கெல்லாம் வரலாறே கிடையாதுங்க இதில் சிராவயலுக்கெல்லாம் வரலாறே கிடையாது அதனால் எத்தனை வருஷம் அங்கே இருக்க வாடி தொழுவு இருக்குது பார்த்தீங்களா அந்த வாடி தொழுவு கிட்டத்தட்ட 600 வருஷம்னு சொல்கிறாங்க யாருமே பார்த்துருக்க முடியாது அந்த வாடி தொழுவு பெரிய கட்டி வச்சுருப்பாங்க அது வச்சுருக்கிறாங்க இப்போ அதை என்ன பண்ணுறாங்க ஜல்லிக்கட்டு மாதிரி வாடியாக சுருக்கி பேரிகேட் போடுங்க ஏங்க மஞ்சு வரட்டு கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டத்தில் 100 ஊர் நடக்குங்க இந்த ஊர் இந்த இப்போ கட்டுப்பாடுனால வெறும் 13 ஊர் நடக்குது 13 என்ன சொல்கிறாங்க அரசு அதிகாரிங்க நீங்கள் இப்படி தான் பண்ணணும் ஜல்லிக்கட்டு ஸ்ட்ரக்சரை கொண்டு போய் மஞ்சு வரட்டில் திணிக்கிறாங்க அது எப்படி திணிக்க முடியும் அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த கோவில் திருவிழா மூடி நடத்துகிறாங்க அது எப்படின்னா வந்து ஓப்பனில் பொட்டலில் எல்லோரும் ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் பொட்டலில் மாடை அவுத்து விடணும் இதுதான் அது ஃபார்மாலிட்டிஸ் அதை கொண்டு போய் நீ திரும்பி இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி லைனில் போடி டோக்கன் போடி நாங்கள் டோக்கன் போடுறாங்க கண்டிப்பான முறையில் இது போச்சுன்னா அதுவுமே கண்டிப்பாக அழிஞ்சிடும் அதுக்கு நம்ம இப்போ தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கோம் அடுத்த கட்டம் என்ன ஆகும்னா போராட்டம் தான்
இது போராட்ட கட்டத்தை நவுந்து போகிறப்ப இது அடுத்தடுத்து வேறு மாதிரி போகும். முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டுக்கு அவேர்னஸ் இல்லை, ஆனால் இன்னைக்கு 2017 இந்த போராட்டத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஆள் காலை வளர்க்குறாங்க, படித்தவங்க படிக்காதவங்க எல்லோரும் காலை வளர்க்குறாங்க. நாளைக்கு இது போராட்டமாக வெடிக்குது அப்படின்னா திரும்ப அது ஒரு மெரினா புரட்சியாவோ இல்லை ஒட்டுமொத்த உலகமே பார்க்குற மாதிரி ஒரு புரட்சியாக வெடிக்கும். நம்ம அதனால் இந்த கோரிக்கைகளை சுமூகமாக தமிழக அரசுக்கு சொல்லி இதை நம்ம இந்த கோரிக்கைகளை செய்யணும்னு கேட்டிருக்கிறோம். அடுத்து வந்து நம்ம ரொம்ப நாள் கோரிக்கையாக ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கிறோம், அது எப்படின்னா 2014 இந்த ஜல்லிக்கட்டு வந்து தடை 15-16 ரெண்டு வருஷம் இல்லை 2014 வந்து அப்போ வந்து டாக்டர் கலைஞர் அவர்களை போய் நாங்கள் அமைப்பு சார்பாக சந்தித்தோம் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காண்டி. அப்போ வந்து சொன்னோம் இந்த மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்படியே பிரச்சனை ஆகிட்டே இருக்குது என்னையா பண்ணலாம் அப்படின்னு அவர் எங்களை உட்கார வச்சு கேட்குறாரு. அப்போ நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ஐடியாலாம் சொன்னப்போ அவர் சொன்னார், இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஏன் ஒரு தனி நலவாரியம் அமைக்கக்கூடாதுன்னு கேட்டார். இந்த ஜல்லிக்கட்டுக்கு தனியே நலவாரியம் அமைக்கக்கூடாதுன்னு கேட்டார். கண்டிப்பான முறையில் இதை செஞ்சிட்டா இந்த ஜல்லிக்கட்டை என்றைக்குமே நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னோம். சரி உடியா, அடுத்து நம்ம வருவோம், கண்டிப்பாக நம்ம அதான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆகலை, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு தான் இருந்தாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நம்ம போய் ரெக்வஸ்ட் பண்ணோம் ஜல்லிக்கட்டுக்கு தனி நலவாரியம் அமைக்கணும்னு. இந்த நலவாரியன்றது அவங்க என்ன பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜல்லிக்கட்டு நலவாரியம் ஒன்றை மட்டும் இதை அமைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே நடக்காது. விலங்கு நலவாரியத்தோட தலையீடோ மற்றவங்களோட தலையீடோ எதுவுமே இந்த நலவாரியத்துக்கு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எங்களை மாதிரி அமைப்புகளை உள்ளே வச்சு இவங்க ஒவ்வொரு எந்தெந்த ஊர் ஜல்லிக்கட்டு நடக்குதோ எல்லா ஊரையும் இவங்க மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாவே இந்த வாரியம் மூலம் நடத்தினா எந்த பிரச்சனைகளும் எப்பவுமே வராது. ஸோ அதனால் ஜல்லிக்கட்டு நலவாரியம் அமைக்கணும்னு நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கோம். இப்போ கூட போன வருஷம் இந்த வருஷம் சரி ஆமாம் 2023 சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வந்தப்போ முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நாங்கள் நன்றி தெரிவித்தப்போ நலவாரியம் அமைக்கிறதுன்னு கேட்டிருக்கோம், கண்டிப்பாக செய்யணும் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக திரும்ப முதலமைச்சருக்கு அதை வலியுறுத்துறேன். திரும்ப முதலமைச்சருக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை பார்க்குறப்ப இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுவேன், நலவாரியம் அமைக்கணுன்ட்டு ரொம்ப முக்கியமான கோரிக்கை. அடுத்து வந்து நம்ம வந்து உலகமே வியந்து பார்த்துச்சு இந்த ஜல்லிக்கட்டு புரட்சியை. அதுவும் வந்து இந்த மெரினா புரட்சின்றது வந்து இனிமேட்டு யாராலையும் அது மாதிரி ஒரு புரட்சி பண்ண முடியுமான்றது சாத்தியமே கிடையாது. ஸோ அதுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2017 தொடர்ந்து வலியுறுத்துகிறோம், இந்த மெரினா புரட்சியை நினைவுபடுத்தும் விதமாக சென்னையில் ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு வருஷமும் ஒரு ஜல்லிக்கட்டு பண்ணால் கூட போதும், ஆனால் மெரினா புரட்சியை நினைவுபடுத்தும் விதமாக செய்யணும் அப்படின்னு கேட்டோம். போன வருஷம் அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் எடுத்தோம், பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருந்ததுனால சென்னையில் செய்ய முடியல. முதலமைச்சரும் பார்ப்போம் கேஸ் ஆர்டர் ஆகிடுச்சுன்னா நம்ம பண்ணிடலாம்னு பட்டது, கடைசி நேரத்தில் ஆர்டர்னால அதை நம்ம பண்ண முடியல. இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் சென்னையில் ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி முக்கியமான இந்த 7-8 கோரிக்கைகளையும் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு செவிசாய்ச்சி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். நாங்கள் தாராளமாக 5 மாதம் இருக்குல்ல, ஜனவரிலேருந்து மே வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தணும் தாராளமாக. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நேற்று வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? ஏமா தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டில் வந்து காளைகள் அவுத்து விட்றோம்ல, இப்போ என் பேரில் அவுக்கிறேன், என் பேரில் ராஜேஷ்னு நான் மாடை அவுக்கணும், ஆனால் இப்போ நான் வந்து நாடாரோ பிள்ளைமாரோ இல்லை தேவரோ அப்படின்னு சொல்லி பேர் சேர்த்து அவுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சம்மந்தமே இல்லை. இதை இந்த விஷயத்தை மதுரை ஹைகோர்ட் வந்து ஒருத்தர் வந்து மாநகரில் ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல வழக்காக அதை போட்டிருக்கிறாரு, அதை மதுரை ஹைகோர்ட் எடுத்து விசாரிச்சிருக்காங்க, விசாரித்து தமிழ்நாடு அரசுக்கு ஆர்டர் போட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஜாதி பேர் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜல்லிக்கட்டில் மட்டும்தான் ஜாதி பேர் சேர்க்குறாங்களா? எத்தனை இடத்துல நீங்கள் எங்களுக்கு இந்த ஆர்டரை போடுறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் போய் சேர்க்குற பிள்ளைக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க? ரெண்டாவது, நீங்கள் இருக்கிற 234 தொகுதியிலேயே பொது தொகுதி ஒன்று தனித்தொகுதி ஒன்று பிரிச்சுக்கிறீங்க, இதுக்கெல்லாம் எப்போ நீங்கள் மாற்று கொண்டு வருவீங்க? ரெண்டாவது, இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை நாடார் தெரு, எத்தனை வண்டியர் தெரு, எத்தனை கல்லர் தெரு, இதெல்லாம் உங்களால் மாற்றிட முடியுமா? பேர் போடாதீங்கன்னு சொல்கிறீங்களே, இன்றைக்கே நீங்கள் பல தலைவர்களோட பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்குங்க, அதை அவங்களால எடுக்க முடியுமா? அதுக்கு ஆர்டர் போட முடியுமா? அதையும் பர்டிகுலராக ஜல்லிக்கட்டில் வந்து நீங்கள் காலைகள், நான் வந்து இது மாதிரி ஹைகோர்ட் இந்த ஆர்டர் போட்டதை வந்து நான் தப்பாகவே சொல்ல வரவே இருக்கிறேன், ஆனால் அது ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் ஏன் கொண்டு வரீங்க? எல்லா இடத்துக்கும் கொண்டு வாங்க, எல்லா தலைவர்களுக்கும் அதை வலியுறுத்துங்க. அந்தந்த கட்சி தலைவர் ஒரு ஜல்லிக்கட்டு ஈவெண்ட் நடக்கிறப்ப பல சமுதாய சார்ந்த மக்கள் வந்து ஜல்லிக்கட்டு காலையை அவுக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க சமுதாயம் சார்ந்த பல விஷயங்கள் அந்த கிரவுண்டில் செய்கிறாங்க, அதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்குது, அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா உங்களால்?
வாய்ப்பில்லை. திடீர்னு இதை மட்டும் நீங்கள் வந்து அவுக்காதீங்க போகாதீங்க. நான் அவுக்க போகிறேன்னு சொல்ல வரல. இந்த விஷயங்களை எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜாதின்றது அங்கே மட்டும்தான் இருக்குதா? எவ்வளோ இடத்துல ஜாதி இருக்குது? அதுக்கெல்லாம் என்ன மாற்று வழி? மொதல் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஆர்டர் போடுங்க. யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்கள். இங்கே இருக்க முதல்ல தெருக்கள் பேர் எல்லாத்தையும் எடுத்துருங்க, வேறு பேர் வைங்க. இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வ உ சிதம்பரம் பிள்ளைன்னு தான் சொல்லணும், முத்துராமலிங்க தேவர்னு தான் நம்ம சொல்கிறோம். எடுத்துட முடியுமா? பேர் எடுத்துகிட்டு சொல்லிட முடியுமா? இது கான்ட்ரவர்சி பேச்சே கிடையாது, பொதுவான பேச்சு. அப்போ அவன் அவுக்கிறான், அவன் சௌரியத்துக்கு அவுப்பான். இது வந்து பாரம்பரியமாக பல ஊரில் பல கிராமத்தில், இன்னும் பல கிராமத்தில் அவங்களும் கிராமத்தோட்டே வெளியே வராத பல ஊர் அந்த ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க. அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அந்த பாரம்பரிய முறைப்படி தான் நடத்துவாங்க. நம்ம இதை வந்து ஒரே ஒரு ஆர்டரில் போட்டு இதை கிளியர் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ ஹைகோர்ட்டை வந்து அவங்க 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 கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து நம்ம ஆர்கியூ பண்ண விரும்பலை. பட் ஆனால் இது எல்லாத்துக்கும் சாத்தியப்படுற மாதிரி ஒரு ஆர்டரை போடுங்கன்னு சொல்ல வரோம். இந்த ஈவெண்ட்லேயே பொதுவாக எங்கேயுமே நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். இது வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, இது எல்லாத்துலேயுமே முன்னாடி இருந்தே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு டாக் போயிட்டே இருக்கும். இதில் வந்து மேல்மட்ட மக்கள் மட்டும்தான் அந்த ஜல்லிக்கட்டை நடத்துகிறாங்க அப்படிலாம். இது என்றைக்கு 2007 பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு சேஃபாகி நடக்க ஆரம்பிச்சிச்சோ அதிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராப்பராக நடக்குது. எந்த ஜாதி மத வேறுபாடின்றி தான் நடக்குது. நான் வந்து முனியாண்டி கோயிலுக்கு திருவிழா முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடத்துகிறேன்னா சந்தனக்கூடு திருவிழா முன்னிட்டு முஸ்லீமுக்கு வந்து சிங்கம் நேரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. புனித அந்தோனியார் கோயில் திருவிழா மட்டும் திண்டுக்கல் மணப்பாறை பூரா ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. எங்கேயுமே ஜாதி மதம் குறுக்க வரவே இல்லை. நாங்கள் யாரும் அதை கேட்கவும் கூட நாங்கள் அதை என்றைக்கு பார்க்க போகிறதுமே இல்லை. எல்லாருமே ஒரு சேரன் அந்த ஈவெண்ட் நடத்தியிருக்கோம். அதே மாதிரி இந்த இவ்வளோ பெரிய புரட்சி நடந்தது வந்து யாரும் ஜாதி மதம் பார்த்து நிற்கல. சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் யார் என்ன இனம் தெரியாத அளவுக்கு வந்து இந்த போராட்டத்தை நடத்தி முடித்தாங்க. அதனால் இது ஜாதி மதம் திணிக்க வேண்டியதில்லை. இந்த ஆர்டரே எங்களுக்கு முதற்கொண்டு ஒரு கான்ட்ரவர்சியான ஆர்டரை தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இது தேவையில்லை. எதுக்கு இதை கொண்டு வந்து இப்போ சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அப்படி சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுங்கள். அதான் நம்ம சொல்ல வரோம். எங்கள் ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் என்ன ஜிடின்னு கூப்பிட முடியுமா? அவருக்கு பேருக்கு பின்னாடி என்ன இருக்குது? எல்லா தலைவர்களுக்கு பின்னாடியுமே இருக்குங்க. அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஹைகோர்ட் ஆர்டரு, தமிழ்நாடு அரசு அதை வந்து வலியுறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு தான் அதை முடிவு எடுக்கணும். நம்ம ஒபே பண்ணுறோன்றது வந்து நம்ம ஹைகோர்ட் வந்து கண்டம்டம் பண்ணிதான். அதில் வந்து அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல ஒபே பண்ண போகிறது உறுதி. ஆனால் எங்களோட நான் வந்து நான் ஒரு விஷயத்தை பிடிச்சி ஏற்றுக்கிறதும் பிடிக்காமல் ஏற்றுக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. நான் அந்த விஷயத்தை விரும்புகிறேன், எனக்கு இது ஓகேப்பா சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்றதால. எனக்கு இது விருப்பமே இல்லை ஆனாலும் நான் போகிறேன் அப்படின்னு போகிற மாதிரி தான் அதுக்காக. எனக்கு விருப்பம் இல்லைங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ நான் மேற்படி திருப்பி நான் கேஸை போட்டு என்ன சொல்ல போகிறேன், என் சைடில் என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குங்க. கவர்மெண்ட்டுக்கு நான் அதனால தான் இதை வலியுறுத்துறேன். உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர் மூலமாக இதை நான் வலியுறுத்துறேன். என்ன சொல்ல வரேன், எல்லாத்துலேயும் திருத்துங்க, நானும் திருந்திடுறேன். எல்லாத்தையும் திருத்துங்க. அதே குறிப்பிட்ட சில அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்களை மட்டுமே அழுத்தி அழுத்தி ரெண்டு மூணு தடவை சொல்றாங்க. ஏ, அவன் மாடு வருது குடிக்காத, இல்ல அவன் மாடு வருது குடி. இந்த பிரச்சனையினாலதான் அங்க வந்து வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அங்க வந்து சிறப்பா நடக்கணும், நடத்தி குடிக்கணும் அப்படின்றது கேட்டுதான் இந்த ஆர்டர். இல்லை, அது வந்து அதில் வந்து ஜாதி பேர் எங்கேயுமே சொன்னதில்லை. சொல்கிறாங்கன்னா அது வந்து வேறு ஏதாவது இடத்துல சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நீ இல்லை, நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும்ல, நம்ம மாடே அவுக்குறோம்ல, ஜாதி பேரை சொல்லி அவுக்க மாட்டோம். நான் சொல்கிறேன், திருச்சி ராஜேஷ் மாடு வருதுப்பா. சரி, ஏதாவது ஒரே ஒரு கண்டிப்பாக அதை நம்ம வந்து நிறைய தடவை கண்டிச்சிருக்கோம். ஆன் த ஸ்பாட்லேயே கண்டிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஆன் த ஸ்பாட்லேயே கண்டிச்சிருக்கிறோம். இல்லை இல்லை, நீங்கள் சொல்ல இல்லை, நான் சொல்கிறேன் ஒரு ஒரு சமுதாயம் சார்ந்தவங்க அவங்க மாடை அவுக்க வர்றப்ப அந்த சமுதாயம் சார்ந்த அந்த கொடியோடையும் அவங்க போடுற இந்த டிஷர்ட்டோடையும் வந்து கிரவுண்டில் நின்று அவங்க மாட்டை அவங்க வந்து உற்சாகப்படுத்தி மாடை அவுக்கிறாங்க. அதை என்ன பண்ணுவோம்? அதை எப்படி எடுத்துக்க போகிறோம்? அதை எப்படி தடுத்து நிறுத்த போகிறோம்? ஆர்டர் அதுக்கு சேர்த்து போடுங்க, அதுக்கு தீண்டாமை உறுதிமொழி எடுக்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேயும் கொடுத்துருக்கிறார் அவர்.
அது கண்டிப்பாக எப்போவுமே எடுப்போம்னு வச்சுக்கோங்க. இப்போ இல்லை அது எப்போவுமே எடுப்போம், செஞ்சிட முடியுமா? அது மாதிரி பேருக்கு மட்டும் ஏன் இதுதான் என்னோடய கேள்வி, வேறு ஒன்றும் இல்லை. பேருக்கு மட்டும் ஏன் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு கவர்மெண்ட்டு சொன்ன நான் ஆர்டர் போட்டது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, வரவே இருக்கிறேன், 100% வரவே இருக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் திருத்துங்க, எல்லாத்துக்கும் வாங்க. ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை, யாரால பிரச்சனை, ஒரு பிரச்சனையே பார்க்கக்கூடாது. அந்த இடத்தோட டோட்டல் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும். எனக்கு பேரை மட்டும் சொல்கிறீங்க, இவ்வளோ விஷயம் நடக்குது ஒவ்வொரு சம்பவம். நீங்கள் இப்போ அடுத்து நடக்க போகிற 3 ஈவெண்ட்டையும் பாருங்களேன், பார்க்க தானே போகிறீங்க. ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்க முக்கிய தலைகள் எல்லாம் அவங்கவுங்க சமுதாய சந்தம் எல்லாம் அவங்களாம் அடைச்சதுக்கப்புறம் தான் பொதுமாடே வைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி இன்றைக்கு வரைக்கும் அந்த பங்கு இருக்குது, என்றைக்குமே அந்த பங்கு இருக்கும். நம்ம அதனால் சொன்னால் இது வந்து ஒரு அன்வான்ட் விஷயமா நான் பார்க்குறேன். அது நிறுத்தவே முடியாது, நிறுத்தவே முடியாது, அது நிறுத்த முடியாது. இல்லை சமுதாயம் நம்ம சொல்றேன், இது என்னன்னா நம்ம வந்து இப்போ தான் சொல்கிறேன், இல்லை இல்லை நான் அதான் உங்களை நான் இல்லை நான் உங்களை சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா நம்ம அதை பார்க்கறது இல்லை, பார்த்ததும் கிடையாது. பார்த்ததுன்னா இல்லை இல்லை என்ன இல்லை நான் என்ன இல்லை இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்கிறேன் கேளுங்க. நான் சமுதாய ரீதியாக அதை பார்த்தது இல்லைன்னு சொல்ல வரேன், சமுதாய ரீதியாக அதை நான் பார்த்ததில்ல, இல்லை குறிப்பிட்ட சமுதாயம் சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், திருச்சியில் வந்து நாச்சிக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஜல்லிக்கட்டு நடக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு பல்வேறுபட்ட சமுதாய மக்கள், ஒரு 15-20 மேற்பட்ட சமுதாய மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்க தாத்தா காலத்தில் வந்து தலைக்கட்டு ரீதியாக ஒன்று ஒன்று பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டே வந்துருந்துருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரையாரிட்டி தாத்தாக்கு அப்புறம், அப்பா அப்பாவுக்கு அப்புறம், பிள்ளை பிள்ளைக்கு அப்புறம் பேரன்றது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறை. அது ஊர் கட்டுப்பாடு. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு தான் அதை செய்வாங்க. இன்றைக்கி நடக்கிற அலங்காநல்லூர், அவனியாபுரம், பழமேடு, திருச்சி, சூரியூர், எந்த ஊராக இருந்தாலும் மொதல் ஊர் மாடு இல்லை என்ன சார் சமத்துவம் பண்ணுறதுன்ற பேரில் தான் கொண்டு வரீங்க, ஈவெண்ட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. புரியல என்ன கேக்குறீங்க? விளக்கம் அவர் சொன்ன மாதிரி சிறந்த மாடு ரொம்ப முக்கியம், சிறந்த மாடுபிடி வீரர் ரொம்ப முக்கியம். இந்த மாட்டை ஒவ்வொரு வருஷமும் கண்ணியமை போல் வச்சு பார்க்குறான்ல, அவனுக்கு என்ன தெரியுமா ஆனந்தம், அந்த மாடு உள்ளே வந்து நிற்கிறப்ப அவன் பேரை சொல்கிறது தான். நான் சொல்கிறது ஜாதி இல்லை, பேரை ரைட்டா பேர். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஈவெண்ட்டை எடுத்துக்கங்க. இல்லை இல்லை ஒரு அதை நான் சார் நான் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவங்க கவர்மெண்ட் சொன்னதை நம்ம அப்படியே எடுத்துக்கோ, சரி ஹைகோர்ட் சொன்னால் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் சார். நான் என்ன சொன்னால் பேரில் மட்டும் ஏன் அதை பார்க்கணும், அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே என்ன அது மாதிரி நிறையா நடக்குது எல்லாத்தையும் பாருங்கள். ஏன் நான் இப்போ தான் சொன்னேன்ல, இப்போ சொல்லுங்கள் நான் இந்த ஆர்டர் வந்து இல்லை நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆர்டர் வந்து பர்டிகுலராக பேருக்கு மட்டும் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் என்னன்றது எங்களுக்கு உண்மையிலுமே புரியல. ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் எல்லா இடத்துலையும் அவங்க நான் சொன்ன மாதிரி பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு வரவங்களோட ஈடுபாடுகள் இருக்க தான் செய்யும். நான் என்ன சொன்னால் இந்த ஆர்டரை போட்டு இது ஏன் தேவையில்லாத ஒரு சலசலப்பு அதுக்குள்ளே உருவாக்கணும்னு தான் இவங்களோட பேச்சை. இது வரைக்கும் இது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டுருக்கு சார். நீங்கள் அவர் சார் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஏன் மாட்டை நீ ஏறிட்டேன், இந்த ஜாதிக்காரன் ஏறிட்டான், நான் அடித்தேன் பிடிச்சேன் சார், இப்போ அதெல்லாம் சத்தியமாக ஒழிஞ்சிருச்சு சார். எனக்கு தெரிஞ்சு இந்த 2017 போராட்டத்துக்கு அப்புறமேட்டலாம் சார், நான் முன்னாடி பல அசம்பாவிதம் சொன்னிச்சு, நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் அது உங்கள் சைடே நிற்கிறேன். எவ்வளவோ வயலன்ஸ் நடந்துச்சு, எவ்வளவோ ரூல்ஸை வயலேட் பண்ணாங்க, எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டுன்றது வந்து நம்ம ஒரு சும்மா சாதாரண ஒரு லோக்கல் நடத்துகிற ஃபங்க்ஷன் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட முடியாது. இதில் பலதரப்பட்ட மக்கள் வராங்க, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. யார் நல்லவன், யார் கெட்டவன், எங்கே சண்டை வரும், எங்கே பிரச்சனை வரும் எதுவுமே தெரியாது. இதை இப்போ ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பராக இதை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 15 வருஷம் எடுத்திருக்கு, 2007 இன்றைக்கி. இதில் நீங்கள் சொல்கிற அந்த ரூல்ஸ் வயலேஷனோ, ஜாதியை முன்னிலைப்படுத்துகிறதோ, இல்லை சமுதாயத்தை தான் முன்னிலைப்படுத்துகிறதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறுனா எனக்கு தெரிஞ்சு 99% குறைஞ்சிருச்சு சார். கோர்ட் ஆர்டர் சரி சார், கோர்ட் ஆர்டர் சரி, கோர்ட் ஆர்டர் சரி. ஜல்லிக்கட்டில் வந்து மாடுபிடி வீரர்களுக்கு
இல்லை இப்போ காப்பீடு வந்து எந்த இலவச மருத்துவம் கொடுக்கல எங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த தடவை மதுரையில் எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியலன்னு சொல்லி எவ்வளோ பேர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க உங்களுக்கு தெரியுமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லையே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியலன்றதுனால தானே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நான் என்ன சொன்னால் இந்த சங்கடங்களே வேணான்றேன் இன்சூரன்ஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு நான் ஒரே சிம்பிளாக உனக்கு சொல்கிறேங்க எல்லாமே பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் கேளுங்களேன் இது நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப இதெல்லாம் நடக்குது கிரௌண்டில் நம்ம நிற்கிறோம் அங்கே என்ன காம்ப்ளிகேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது அதனால் நான் சொல்ல வரேன் 2019 இந்த இன்சூரன்ஸ் இருக்குல்ல அதை முதல்ல நம்ம ஒரு ஊருக்கு பண்ணி கொடுத்து நடத்தணும் அந்த ஊரில் ஒரு பையன் இறந்து போயிட்டாப்புல 3 காயம் அடைஞ்சாங்க இறந்து போன குடும்பத்துக்கு 2,00,000 பணம் வாங்கி கொடுத்தேன் 3 காயமான 3 75,000 ஃபுல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வாங்கி கொடுத்தேன் இதை தான் சொல்கிறோம் அது ப்ரீமியம் எவ்வளோ வருதுன்னு நினைக்கிறீங்க 14,000 வருது மொத்த தமிழ்நாட்டில் மாடுபிடி வீரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சஃப்ளாய் தான் எல்லா ஊருக்கும் வராங்க ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2,000 இருப்பாங்க இவங்க தான் சுற்றி சுற்றி எல்லா ஊர்லேயும் மாடுபிடிக்க வருவாங்க அவங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம் அவ்வளோதான் ஆமாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது நம்ம கவர்மெண்ட் வேலை வாங்கி இது மாடுபிடி வீரர்களுக்கு கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது நம்ம பிரதானமாக அப்போலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் போன வருஷம் நடந்த அலங்காநல்லூர் ஈவெண்ட்டில் கூட மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அண்ணன் வந்து சொல்லியிருந்தார் கண்டிப்பாக அந்த தடவை முதல்வர்களை வலியுறுத்தி கண்டிப்பாக நாங்கள் வந்து சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வாங்கி தருவோன் இருக்கோம் அதையும் கண்டிப்பாக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக இல்லை அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு டெம்பரரியாக அவனுக்கு ஒரு லைஃப் டைமுக்கு ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டெம்பரரி ஜாபாக கூட ஒரு அரசு வேலையாக இருந்தால் அவன் அதை பார்த்துக்குவான் இல்லை ம் ஆமாம் அது கரெக்ட் தேங்க்யூ வெரி மச்